முதல் கேள்வி, எந்த ஆண்டில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. ஆன்சர் 1920ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி, கூற்று 1, நாகரீகம் என்ற சொல் பண்டைய கிரேக்க சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. கூற்று 2, சிவிஸ் என்பதன் பொருள் நகரம். இதற்கான சரியான விடை கூற்று 2 மட்டுமே சரியானது. இந்த சிவிஸ் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லத்தீன் சொல். மூன்றாவது கேள்வி, இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஆன்சர் 1861ஆம் ஆண்டு. யாருடைய உதவியுடன் இந்த தொல்லியல் துறை நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் ஒரு நில அளவியலாளர். இவருடைய உதவியுடன் தான் இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நான்காவது கேள்வி, கூற்று 1, சிந்து சமவெளி நாகரீகம் என்பது ஒரு நகர நாகரீகம். கூற்று 2, ஹரப்பாவில் பெரிய குளம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. பெரிய குளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இது ரெண்டு. ஐந்தாவது கேள்வி, மனித நாள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆன்சர், செம்பு. தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? இது ஒரு புக் பேக் க்வெஸ்சன். இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆன்சர், உலோக காலம். சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஏழாவது கேள்வி, கூற்று 1, சிந்து சமவெளி மக்கள் வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டனர். கூற்று 2, அவர்கள் சக்கரத்தின் பயனை நன்கு அறிந்திருந்தனர். இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. இந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு கேட்பாங்க. கூற்று 1, 2 அப்படி இல்லைன்னா கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது, அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. எட்டாவது கேள்வி, எந்த கதிரியக்க கார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதினை அறிய முடியும்? ஆன்சர், கார்பன் 14. இது நமக்கு ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து இந்த கேள்வி நமக்கு கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சோசியல்ல புக் பாக்ஸ் க்வெஸ்சனா கொடுத்துருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? இவற்றுள் சரியான இணை இவை அனைத்துமே. இது பொருத்துகளை அடிக்கடி கேட்டது. தானிய களஞ்சியம் ஹரப்பா, கப்பல் கட்டும் தளம் லோதல், பெருங்குளம் மொஹஞ்சதாரு. பத்தாவது கேள்வி, லோதல் என்னும் இடம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தற்போதைய குஜராத் மாநிலத்துல தான் லோதல் அப்படின்றது அமைந்திருக்கு. இது சபர்மதி ஆற்றினுடைய துணை ஆற்றின் கரையில அமைந்துள்ளது. பதினோராவது கேள்வி, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆணின் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், மொஹஞ்சதாரோ. பனிரெண்டாவது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் கீழ்கண்டவற்றை அறிந்திருக்கவில்லை. ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஆன்சர் ஆப்ஷன் டி, இரும்பு மற்றும் குதிரையின் பயனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பதிமூன்றாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஆன்சர், மெஹர்கர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர். பதினான்காவது கேள்வி, வெண்கலத்தால் ஆன நடன மாது என குறிப்பிடப்படும் சிறிய பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஆன்சர், மொஹஞ்சதாரோ. பதினைந்தாவது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் கார்னிலியனை எதற்கு பயன்படுத்தினர்? ஆன்சர், ஆபரணம் செய்ய. கார்னிலியன் அப்படின்றது சிவப்பு நிற மணிக்கற்கள். சிந்து சமவெளி மக்கள் இதனை ஆபரணம் செய்ய பயன்படுத்தினர். பதினாறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆன்சர், இவை அனைத்துமே. சிந்து சமவெளி மக்கள் பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினர். இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். குடியிருப்புகள் நன்கு உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. ஸோ இவை அனைத்துமே சரியானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், ஹரியானா. தற்போதைய ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கி என்ற பகுதியில் தானிய களஞ்சியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கூற்று 1, சிந்து சமவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழவில்லை. கூற்று 2, அவர்கள் படை வளத்தை பெரிதும் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது. இதற்கான சரியான விடை கூற்று 2மே தவறானது. சிந்து சமவெளி மக்கள் பத்தொன்பதாவது கேள்வி, மெஹர்கர் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், பலுசிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுசிஸ்தான் மாநிலத்துல இந்த மெஹர்கர் அமைந்துள்ளது. மேலும் போலன் ஆற்று பள்ளத்தாக்குல தான் இது அமைந்துள்ளது.
20வது கேள்வி, அரசன் நாரம் சென் கீழ்கண்ட எந்த சிந்துவெளி பகுதியில் இருந்து அணிகலன் வாங்கியதாக கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் மெலுகா. மெலுகா என்னும் இடத்தில் இருந்து நாரம் சென் அணிகலன் வாங்கியதற்கான செய்தி அவருடைய காவியத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது. 21வது கேள்வி, கூற்று ஒன்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாகும். கூற்று இரண்டு, மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். இதற்கான சரியான விடை கூற்று இரண்டுமே சரியானது. 22வது கேள்வி, ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எது? ஆன்சர் காளை. போக்குவரத்திற்காக பயன்படுத்திய விலங்கு காளை. 23வது கேள்வி, கூற்று ஒன்று, ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். கூற்று இரண்டு, மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது. இதற்கான சரியான விடை கூற்று இரண்டுமே சரியானது. 24வது கேள்வி, தந்தத்தினாலான அளவுகோல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் லோத்தல். கப்பல் கட்டும் தளம் லோத்தல், அங்கிருந்துதான் தந்தத்தினாலான அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 25வது கேள்வி, கூற்று ஒன்று, சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். கூற்று இரண்டு, மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதற்கான சரியான விடை கூற்று இரண்டுமே சரியானது. 26வது கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆன்சர் சுமேரியர்கள். 27வது கேள்வி, எப்போதிலிருந்து ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது? ஆன்சர் கிமு 1900 முதல். 28வது கேள்வி, கீழ்கண்ட எந்த பகுதியில் ஹரப்பா மக்கள் பொதுவாக வசித்து வந்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழ் நகர அமைப்பு மற்றும் நகரத்தின் கிழக்கு பகுதி. ஹரப்பா பகுதி பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேல் நகர அமைப்பு பொதுவாக யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர நிர்வாகிகள் அதை பயன்படுத்தினாங்க. கீழ் நகர அமைப்புல மக்கள் வசித்து வந்தனர். அடுத்த கூற்று ஒன்று, எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. கூற்று இரண்டு, பெருங்குளமானது அகன்று சதுர வடிவில் அமைந்துள்ளது. இதற்கான சரியான விடை கூற்று ஒன்று மட்டுமே சரியானது. 30வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் அழிவுக்கு காரணம் என்ன? ஆன்சர் இவை அனைத்துமே, வெள்ளப்பெருக்கு, படையெடுப்பு, காலநிலை மாற்றம், மேலும் இயற்கை சீற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல். இந்த காரணங்களால ஹரப்பா நாகரிகம் அழிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது.